கைதுகள். கனிமொழியை கைது செய்தால் ஜாமீனில் விடக்கூடாது. தனி நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கறிஞர் வாதம். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 17 மாதமாக பிரதமர் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பாஜக கேள்வி. பிளஸ் டூ தேர்வு மறு கூட்டலுக்கான விண்ணப்பங்கள் வரும் 11 தேதி முதல் வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் வாட்டி எடுக்கும் கத்திரி வெயில் பல இடங்களில் 105 டிகிரியை தாண்டியது. வணக்கம். விரிவான செய்திகள். கலைஞர் டிவியின் செயல்பாடுகளில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் கனிமொழி என்று பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தனது வாதத்தை வைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருந்த இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் கலைஞர் கருணாநிதியின் மகள் கனிமொழி கலைஞர் டிவியின் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஹவாலா மன்னன் சாகித் பல்வாவின் டிவி ரியாலிட்டிஸ் நிறுவனத்திலிருந்து கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவிற்கும் கனிமொழிக்கும் பெரும் பங்கு இருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்திருந்தது. இதையடுத்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி நேற்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக பாட்டியாலா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 2G விவகாரத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலுக்கு முக்கிய காரணமான ஆர் ராசா தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று நடக்கும் விசாரணையின் போது கனிமொழி கைதாவதிலிருந்து தவிர்க்க அவரது வழக்கறிஞர் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். இதை சிபிஐ கடுமையாக எதிர்த்து வருகிறது. கலைஞர் டிவியின் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் கனிமொழி சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்றும், எனவே அவரை கைது செய்தால் ஜாமீனில் விடக்கூடாது என்றும் பாட்டியாலா நீதிமன்றத்தில் சிபிஐ வாதாடியது. 2G ஊழல் மட்டுமின்றி காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெறும் அனைத்து ஊழல்களிலும் காங்கிரஸ் மற்றும் திமுக இணைந்து செயல்படுகிறது என்றும், திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இந்த ஊழல்களால் ஏற்படுகின்ற பிரச்சினையின் போது ஒருவருக்கொருவர் சமரசமாகி ஊழலை மறைக்க முயற்சி எடுத்து வருகின்றனர் என்றும் பாஜக பொதுச் செயலாளர் ஜெகத் பிரகாஷ் நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஊழல்கள் தொடர்பான புகாரை முதன் முதலில் தங்கள் கட்சிதான் வெளிக்கொண்டு வந்தது என்றும், ஆனால் பிரதமர் மன்மோகன் சிங் இந்த விவகாரத்தை மறுத்து வந்ததோடு 17 மாதங்களாக நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் மவுனம் சாதித்து வந்தது ஏன் என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்காக பிரதமர் நாட்டு மக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள பாஜக, 2G அலைக்கற்றை முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மறு கூட்டலுக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 11 தேதி முதல் வழங்கப்படுகிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 9 தேதி வெளியிடப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டல் ஆகியவற்றிற்கான விண்ணப்பங்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகங்கள், அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள், அரசு தேர்வு மண்டல துணை இயக்குநர் அலுவலகம் ஆகிய இடங்களில் இந்த விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்படும். மறு கூட்டலுக்கான கட்டணத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வரைவோலைகள் மூலம் அந்தந்த அலுவலகங்களில் நேரில் ஒப்படைத்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் 16 தேதி வரை விற்பனை செய்யப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் கொளுத்த தொடங்கியதை அடுத்து பெரும்பாலான இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைக்கிறது. கடந்த 4 தேதி கத்திரி வெயில் தொடங்கியது. ஆண்டுதோறும் மே மாதம் இந்த தேதியில் தொடங்கும் கத்திரி வெயில் 26 நாட்களுக்கு நீட்டிக்கும். இந்த ஆண்டு கத்திரி வெயில் தொடங்கியது முதல் தமிழகம் முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் மதிய வேளைகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. அதிகபட்சமாக திருத்தணியில் 107 டிகிரி வெயில் நீடித்தது. தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் வேலூரில் 105 டிகிரியும், சென்னை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் 102 டிகிரியும், கடலூர், தஞ்சாவூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் 100 டிகிரி வெப்பமும் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 5 கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 6 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வரும் மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று நடக்கும் 5 கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 74 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள். மொத்தமாக 193 வேட்பாளர்கள் இன்று தேர்தலை சந்திக்கின்றனர்.
நக்சலைட்டுகள் அதிகமுள்ள மேற்கு மித்னாபூர், பாங்குரா, புருளியா மற்றும் பத்வான் ஆகிய பகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ள பகுதி என்பதால் தேர்தல் அமைதியாக நடைபெற தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 38 தொகுதிகளில் உள்ள 9425 வாக்குச்சாவடிகளில் சுமார் 600 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் சுரங்கங்களின் நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் சட்டவிரோதமாக ஏராளமான சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கவாடியா தலைமையிலான பெஞ்ச் 19 சுரங்கங்களின் செயல்பாடுகளுக்கு தடை விதித்து தீர்ப்பளித்தனர். இந்நிலையில் பெல்லாரி மற்றும் ஹோஸ்பேட் பகுதிகளில் செயல்பட்டு வரும் சுமார் 99 சுரங்கங்கள் மீது சட்டவிரோதமாக இரும்பு தாதுக்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சுரங்கங்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ள உச்சநீதிமன்றம் எல்லையை மீறி சுரங்கப் பணிகள் நடைபெறுவது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக சுரங்கங்களை மூட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.